இது வரைக்கும் நம்ம குயிக் லேர்னிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உடனுக்குடன் தகவல்கள் கிடைச்சிட்டே இருக்கும். லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தது ஸ்டைல்ஸ் எல்லாம் எப்படி கிரியேட் பண்ணுறது, நம்மளே ஓனாக எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம், எப்படி மாடிஃபை பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் இந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ணுற ஸ்டைல்ஸை எப்படி சேவ் பண்ணி வைக்கிறது, புது ஸ்டைல்ஸை எப்படி இம்போர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ இதில் நான் கொஞ்சம் ஸ்டைல்ஸ் வந்து நான் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன், அதாவது இருக்கிற ஸ்டைல்ஸ் எல்லாம் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி வச்சுருக்கேன். புதுசாக ஒரு பேரா அப்படின்ற இந்த ஸ்டைலை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த ஸ்டைல்ஸ் எல்லாம் எப்படி க்ரியேட் பண்ணணும், எப்படி மாடிஃபை பண்ணணும் அப்படின்றது. தெரியலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள், இன்னும் கிளியராக புரியும். ஓகே, இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்டைல்ஸ் எல்லாம் நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ஸ்டைல்ஸ் எப்படி சேவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபைலில் போயிட்டு சேவ் ஆஸ்ன்னு கொடுங்க. நம்ம பிசியில் சேவ் பண்ண போகிறோம். எந்த இடத்துல சேவ் பண்ண போகிறோம் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் வேர்ட் டாக்குமெண்ட்டுன்னு இருக்கு இல்லையா, இதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. டெம்ப்ளேட்னு மாற்றிக்கோங்க. வேர்ட் டெம்ப்ளேட். டெம்ப்ளேட் அப்படின்னா எப்போ வேணால் நம்ம எடுத்து அதே டெம்ப்ளேட்டில் இருக்கோம், அப்போ எப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வேர்ட் டெம்ப்ளேட்னு மாற்றிடுங்க. மாற்றிட்டு சேவ் கொடுத்துருங்க. இப்போ நம்மளோட இந்த ஸ்டைலில் சேவ் பண்ணியாச்சு. டெம்ப்ளேட்னா என்னன்னு ஒரு சாம்பிள் பார்த்துடலாம். இப்போ பாருங்கள் இந்த ஃபைலில் போயிட்டு நான் நியூன்னு கொடுக்குறேன். இதெல்லாம் வந்து டெம்ப்ளேட் தான். இதெல்லாம் ஆல்ரெடி டிசைன் பண்ணி வச்சுருக்கிற டெம்ப்ளேட். இப்போ நான் இந்த சாம்பிளுக்கு இதை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இது ஒரு டெம்ப்ளேட். இப்போ பாருங்கள் இதில் ஸ்டைல்னு பார்த்தீங்கன்னா இந்த மூணு நாலு ஸ்டைல் தான் இருக்குது. இதை க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க, அப்படியே சேவ் பண்ணி வச்சுருக்காங்க, அவ்வளோதான். இது ஒரு டெம்ப்ளேட். இது மாதிரி உங்களுக்கு தேவையான டிசைன்ஸை சேவ் பண்ணி வச்சு எப்போ வேணால் அந்த டெம்ப்ளேட்டை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ சேவ் பண்ணுறது எப்படின்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம சேவ் பண்ண டெம்ப்ளேட்டை எப்படி இம்போர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேவ் பண்ண டெம்ப்ளேட்டுன்னு இல்லை, நீங்கள் வேறு டெம்ப்ளேட் வச்சுருந்தாலோ இல்லை வேறு டெம்ப்ளேட் எதனா ஆன்லைன்லேருந்து டவுன்லோட் பண்ணாலோ அதெல்லாம் எப்படி இம்போர்ட் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் இங்கே பாருங்கள் இந்த டெம்ப்ளேட் வந்து கண்ட்ரோல் என் கொடுத்தேன்னா எனக்கு இந்த டெம்ப்ளேட் வராது. ஏன்னா நான் இந்த இந்த டாக்குக்கு மட்டும்தான் இந்த டெம்ப்ளேட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கண்ட்ரோல் என் கொடுத்துட்டேன், எனக்கு இந்த இந்த பேஜில் எதுவுமே எந்த டிசைன்ஸுமே எனக்கு இல்லை. ஸோ நம்ம எப்படி அதை ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். இதில் மேனேஜ் ஸ்டைல்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள், இதை கொடுங்க. இங்கே இம்போர்ட் எக்ஸ்போர்ட்னு இருக்கு பாருங்க. இப்போ நான் டாக் ஒன் அப்படின்ற டெம்ப்ளேட்டை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ என்னோட டாக் ஒன் அப்படின்ற இந்த டெம்ப்ளேட் இங்கே வந்துருச்சு. இப்போ இதில் இருக்கிறதெல்லாம் இங்கே அசைன் பண்ணணும். இது ஃபுல்லாக அப்படியே மேலேருந்து கீழே வரைக்கும் எண்டு வரைக்கும் செலக்ட் பண்ணிக்கோங்க. காப்பி டூன்னு கொடுத்துருங்க. எஸ் டு ஆல். இப்போ நம்மளோட காப்பி ஆகிடுச்சு. அது க்ளோஸ் பண்ண உடனே இங்கே பாருங்கள் இங்கே என்னோட டெம்ப்ளேட்டு சேஞ்ச் ஆகிடுச்சு. இதே போல் உங்களுக்கு தேவையான எந்த டெம்ப்ளேட் வேணாலும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் இது மாதிரி பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட எப்பயும் போல் இருக்க நார்மல் டெம்ப்ளேட்டை ஒரு தடவை சேவ் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா இதில் எதனா உங்களுக்கு தேவையில்லை, பழைய மாதிரியே தேவைன்னா ஈஸியாக அதை எடுத்து நம்ம அப்லோட் பண்ணிக்க முடியும். சாரி, ஈஸியாக அதை எடுத்து அப்டேட் பண்ணிக்க முடியும்.
இப்போ இந்த ஸ்டைல்ஸ் எப்பயுமே உங்களுக்கு டாக்லேயே இருக்கணும், அதாவது அப்பப்போ இம்போர்ட் பண்ணாமல் எப்பயுமே எனக்கு இந்த ஸ்டைலே தான் இருக்கணும்னா மேனேஜில் போங்க, இம்போர்ட் எக்ஸ்போர்ட்னு இருக்கு இல்லையா, இதில் போயிட்டு இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த சைடு இன் டாக்குமெண்ட்டுன்னு இருக்கு இல்லையா, இதில் போயிட்டு ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிடுங்க. காப்பி டூன்னு கொடுத்துருங்க, எஸ் டு ஆல். நம்ம முதல்ல இந்த சைட் செலக்ட் பண்ணி இந்த பக்கம் இதை காப்பி டூ கொடுத்தோம், இப்போ இந்த சைட் செலக்ட் பண்ணி இந்த பக்கம் கொடுக்குறோம், காப்பி டூ எஸ் டு ஆல் கொடுத்தாச்சு. இப்போ க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம கண்ட்ரோல் என் கொடுத்தோம்னா புது டாக்லேயும் அதே போல் தான் இருக்கும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.